வணக்கம் நேயர்களே, குருநாதன் நீலகண்ட விநாயகப் பெருமானின் பொற்பாதங்கள் பணிந்து, குரு பரம்பரை மேப்பாடு இல்லத்து குருமார்களின் பாதம் பணிந்து, நாதாந்தானந்த சுவாமிகளின் ஆசைகளுடன் ஜோதிட ரகசியங்களின் தினசரி ராசிபலன்கள் நிகழ்ச்சிக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். நான் உங்கள் ஹரிசுதன், மகாவராய் ஜோசப்பீடம், சிவன்மலை மற்றும் கோவை. நேயர்களே, இன்றைய ராசிபலன் நிகழ்ச்சியில் 12 ராசிகளுக்குமான விரிவான ராசிபலன்கள், சுப மற்றும் அபமுகூர்த்தங்கள், இன்றைய நாளின் ஆன்மீக சிறப்பு மற்றும் இன்றைய கிரகநிலைகளை நாம் விரிவாக காணலாம். இன்றைய நாள் 12/11/2021, ஐப்பசி மாதம், பிளவாண்டு, 26ஆம் தேதி, வெள்ளிக்கிழமை, மேல் நோக்கு நாள், வளர்ப்பிறை, அஷ்டமி திதி, காலை 11:22 வரை, அவிட்டம் நட்சத்திரம், மாலை 8:24 வரை. இன்றைய வாரசூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். இன்றைய லக்ன உதயம் துலா லக்னம், இருப்பு 50 வினாழிகை. இன்றைய நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. இன்றைய ராகு காலம் காலை 10:30 முதல் 12 வரை, குளிகை காலம் காலை 7:30 முதல் 9 வரை, யமகண்டம் மதியம் 3:30 முதல் 4:30 வரை. இன்றைய சூரியோதய நேரம் காலை 6:12, சூரியாஸ்தமனம் மாலை 6:55. இப்பொழுது இன்றைய தினத்திற்கான கிரகநிலைகளை விரிவாக நாம் காண்போம். இன்றைய தினம் ரிஷபத்தில் ராகு, துலாமில் செவ்வாய், சூரியன் மற்றும் புதன், விருச்சிகத்தில் கேது, தனுசுவில் சுக்கிரன் மற்றும் மகரத்தில் சனி, குரு மற்றும் சந்திரன். சந்திரன் மதியம் 2 வரை மகரத்தில், பின்பு கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறார். இன்றைய சந்திராஷ்டம ராசி கடகராசி, புனர்பூச நட்சத்திரம் மதியத்திற்கு மேல், இன்று மதியம் வரை மிதுனத்திற்கு சந்திராஷ்டமம். நேர்களே, இப்பொழுது நாம் 12 ராசிகளுக்குமான விரிவான ராசி பலன்களை காண்போம். மேன்மைத்தகு மேஷ ராசி நேர்களே, ராசிக்கு 4க்குரியவன் மனோகாரகன் சந்திரன் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்துக்கு வர்றாருங்க. அப்போ மேஷராசிக்கு இன்றைய நாள் நல்ல அற்புதமான நாள். லாபஸ்தானத்திலிருந்து சந்திரன் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானத்தை பார்க்குறாரு. ஸோ கொஞ்ச நாளாக குழந்தைகள் விஷயத்தில் கொஞ்சம் கவலையாக இருந்து நீங்கள் இன்றைக்கி தெளிவாகிடுவீங்க. குழந்தைகளுக்கு ஆரோக்கிய பிரச்சனைகள் இருந்தாலும் இன்றைக்கி நல்ல குணமாயிடுவாங்க, சுகமாக இருப்பாங்க. பூர்வீக சொத்து, பூர்வீக பிரச்சனைகள், உங்களுடைய சூரியன் பூர்வ புண்ணியாதிபதி நீச்சம் பெற்றிருக்கிறதுனால இருந்த பிரச்சனைகள் எல்லாமே இன்றைக்கி ஓரளவுக்கு தீந்துடும். குலதெய்வத்தை இன்றைக்கி முடிஞ்சால் நீங்கள் போய் பார்த்துருவீங்க, அதுக்கான வாய்ப்புகள் அமையும். தடையாகி இருந்த அந்த குலதெய்வ பிரச்சனை இன்றைக்கி வந்து ஒரு பைசலுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பூர்வீக சொத்துக்கள் ஏதாவது இன்றைக்கி நாளைக்கு நிறுத்துக்கிட்டு இருந்தால் அதில் ஒரு நல்ல செய்தி இன்றைக்கி நீங்கள் கேட்க வாய்ப்பு இருக்குது. லாபஸ்தானத்தில் சந்திரன், 10ஆம் இடத்துல உங்களுடைய தொழில்காரகன் சனி மற்றும் குரு பகவான். அப்போது உங்களுக்கு நல்ல அனுகூலமான நாள் தாங்க. தொழில் நல்லாயிருக்கும், செய்கிற செயல்களில் நல்ல ஒரு திருப்தியான ஒரு நிலை இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 7 பாகிஸ்தானத்தில் இருக்குது, அதனால் நல்ல அனுகூலமான நிலை உங்களுக்கு நிச்சயமாக இருக்குது. உங்களுடைய ராசிக்கு அட்டமஸ்தானத்தில் இருக்கிற கேதுவும் 2ஆம் இடத்துல இருக்கிற ராகுவும் அவ்வப்போது பண மற்றும் குடும்ப உறுப்பினர்கள் சம்பந்தமான பிரச்சனைகளை கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. பணம் விஷயம் கொஞ்சம் கையில் புழக்கம் சில நேரங்களில் இக்கட்டான நிலைக்கு உங்களை தள்ளும். அப்போ அந்த மாதிரி பிரச்சனைகள் மட்டும் அவ்வப்போது வந்து போகும். மற்றபடி மேஷராசி நேயர்களுக்கு நல்ல அனுகூலமான நாளாகவே இருக்குது. கணவன் மனைவி உங்களுடைய வாழ்க்கை விஷயங்களில் தேவையற்ற வாக்குவாதத்தை மட்டும் தவிர்த்துருங்க, மற்றபடி நல்லாவே இருக்குது. நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டிய அளவுக்கு இல்லை, கணவன் மனைவிக்கும் நல்லா தான் இருக்குது. மேஷராசிக்கு சிறப்பான அனுகூலமான நாள். நீங்கள் வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் பத்ரகாளியம்மன். அனுகூலமான எண்கள் 9, 18, 27. ராசியான நிறம் சிகப்பு. அனுகூலமான திசைகள் மேற்கு. விவேகமும் விடாமுயற்சியும் தன்னகத்தை கொண்ட ரிஷபராசி நேர்களே, ரிஷபத்திற்கு சந்திரன் பாகிஸ்தானத்தில் இருந்து 10ஆம் இடத்துக்கு போகிறாருங்க. அப்போது இந்த 10ஆம் இடத்துக்கு வரக்கூடிய சந்திரன் உங்களுக்கு தொழில் விஷயத்தில் வந்துட்டு நல்ல ஒரு திருப்திகரமான நிலையை கொடுப்பார். இருந்தாலும் அவ்வப்போது தொழில் விஷயத்தில் ஆர்டர் கிடைக்குமோ கிடைக்காதோ, பணம் வருமோ வராதோன்னு சின்ன சின்ன ஆங்ஸைட்டின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு எதிர்பார்ப்பு ரொம்ப அதிகமாகவே இருக்கும். அதனால் மன உளைச்சலும் கொஞ்சம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல பாக்கியாதிபதி, உங்கள் இஷ்ட தெய்வ அனுகூலம் இன்றைக்கி உங்களுக்கு பூரணமாக இருக்குங்க.
ஒன்பதாம் இடத்துல அஷ்டமாதிபதியும் இருக்கார். சில நேரங்களில் தெய்வ வழிபாடு அதிகமாக பண்ண முடியாத அளவுக்கு உங்களுக்கு இக்கட்டான சூழ்நிலைகள் வரும். இருந்தாலும் அட்லீஸ்ட் உங்கள் வீட்டிலையாவது குளிச்சுட்டு டெய்லி சாமி கும்பிட்டு உங்கள் வேலையை பாருங்கள், அது நல்லது. ராசிநாதன் அஷ்டமஸ்தானத்தில், தேவையற்ற மனக்குழப்பங்கள் உங்களுக்கு இந்த மாதம் முழுக்கவுமே அப்பப்போ வந்துக்கிட்டே தான் இருக்கும். குறிப்பாக பெண்கள் சார்ந்த விஷயங்களில் மனக்குழப்பங்கள், அது வீட்டு பெண்களாகவும் இருக்கலாம் வெளி பெண்களாகவும் இருக்கலாம். உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல கேது, ராசியில் ராகு, கணவன் மனைவி அந்யோன்யம் அண்டர்ஸ்டாண்டிங் இதிலெலாம் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும். புரிஞ்சு பேசி தீர்த்துக்கிட்டிங்கனாக்கா சந்தோஷமாக வாழலாம். உங்களுடைய ராசிக்கு ஐந்துக்குரியவன் ஆறாம் இடத்துலைங்க, குழந்தைகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தினா நல்லாயிருக்குங்க. நாலுக்குரியவன் நீச்சம், தேவையற்ற மனக்குழப்பம், தாயின் உடல் நலத்தில் அக்கறை, இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் இந்த டைமில் கவனமாக பார்க்க வேண்டிய விஷயங்கள். முயற்சி ஸ்தானாதிபதி பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்தில் தொழில் சம்மந்தமாக எடுக்கிற முயற்சிகள் நல்லாவே வேலை செய்யும். நல்ல அனுகூலமான நாள் ரிஷபராசி நேயர்களுக்கு. நீங்கள் வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் லக்ஷ்மி தாயார். அனுகூலமான எண்கள் 6, 15 மற்றும் 24. ராசியான நிறம் வெள்ளை. அனுகூலமான திசை தென்மேற்கு. மதிநுட்பம் மிக்க மிதுன ராசி நேயர்களே, ராசிநாதன் புதன் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில், குழந்தைகள் ஆரோக்கிய விஷயங்களில் அதிக அக்கறை நீங்கள் இன்றைக்கி செலுத்துவீங்க. ஆனால் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் 2 நீச்ச கிரகங்கள் இருக்குது. அதாவது ஒரு கிரகம் நீச்சம், இன்னொரு கிரகம் நீச்சத்துக்கு சமமாக வலுவிழந்திருக்கு. அப்படிப்பட்ட அமைப்பில் என்ன ஆகுதுனாக்கா, சூடு அதாவது நெருப்பு, கூர்மையான ஆயுதங்கள், இந்த டீ காஃபி கூர்மையாக குடிக்கிறது, வயிற்றுக்குள்ளே வந்துட்டு இந்த வயிற்று எரிச்சல் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும் இல்லையா, கண்ணில் எரிச்சல், கண் பூளை கட்டுறது, இந்த மாதிரி பிரச்சனைகள் உங்களுடைய குழந்தைகளுக்கு வரலாம். சற்று எச்சரிக்கை தேவை. உங்களுடைய ராசிக்கு நெஞ்சு எரிச்சல், அஜீரண கோளாறு இந்த மாதிரி பிரச்சனைகள் அவ்வப்போது வரலாம். உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல கேது, எந்த தடைகளும் தடங்கல்களும் இருந்தாலும் கூட அதெல்லாம் வந்து தகர்க்கப்படும். கேது தடை தடங்கல்கள் உங்களுக்கு வந்துட்டு உங்களுடைய குலதெய்வ விஷயங்களில் ஏற்பட்ட பிரச்சனைகள், அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு நோய் கடன் எதிரிகள் சம்மந்தமாக இருந்த தடைகள் எல்லாத்தையுமே விலக்கி கொடுத்துருவார். விநாயகரை நீங்கள் இன்றைக்கி வழிபட வேண்டியது நல்லது. ராசிக்கு ஏழாம் இடத்துல சுக்கிரன், 7லிருந்து உங்கள் ராசியை பார்க்குறாரு. சுகமாக வாழ்வீங்க இன்றைய நாள். இன்றைய நாள் நல்ல தூக்கம் வரும், வயிற்றுக்கு நேரத்துக்கு நிம்மதியாக சாப்பாடு கிடைக்கும், போக்குவரத்து இருந்தாலும் அலைச்சல் அதிகமாக இல்லாமல் தேவைப்படுற இடத்துக்கு தேவைப்படுற நேரத்துக்கு கரெக்டாக போவீங்க. சுகமான ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கும். இன்றைய நாள் ஆரோக்கிய விஷயங்களையும் பெரிய கவலை கொள்ள தேவையில்லை. 12ஆம் இடத்துல ராகு தேவையற்ற விரயங்களை அவ்வப்போது கொடுப்பாரு. இருந்தாலும் அது வந்து பெருசாக நீங்கள் கவலைப்பட்டுக்க வேண்டாம். குரு பெயர்ச்சி உங்களை பெரும்பாலும் நிறைய விஷயங்களில் உங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய நாள் உங்களுடைய ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் 2 கிரகங்கள். அஷ்டமஸ்தானத்தில் 2 கிரகங்கள், அது ஆக்சுவலி உங்களுக்கு மிதுனத்திற்கு சந்திராஷ்டமம் இன்றைக்கி காலையில் தான் வந்துட்டு நிவர்த்தி ஆகுது. காலையில் வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது, சரிங்களா? அப்போது இருந்தாலும் இன்றைக்கு காலையோடவே நிவர்த்தி ஆகிட்டதுனால நல்ல அனுகூலமான ஒரு அமைப்பாகவே இருக்குங்க. அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய குருவும் சனியும் அவ்வப்போது தேவையற்ற தொழில் மற்றும் திருமண குழந்தை அதாவது மனைவி சம்பந்தமான பிரச்சனைகளை கொடுப்பாங்க. இருந்தாலும் அதெல்லாம் பெருசாக எடுத்துக்க வேண்டாம். குரு பெயர்ச்சி உங்களுக்கு நல்ல பெயர்ச்சியாக வரப்போகுது. உங்களுடைய ராசிக்கு நல்ல அனுகூலமான நாள் தனஸ்தானத்தை, ராசி உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானாதிபதி, உங்களுடைய ராசிக்கு முயற்சி ஸ்தானத்தை பார்க்குறதுனால பொருளாதார ரீதியாக நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே வெற்றியடையும். மொத்தத்தில் இந்த நாள் மிதுனராசி நேயர்களுக்கு நல்ல அனுகூலமான சிறப்பான நாள். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் பார்த்தசாரதி பெருமாள். அனுகூலமான எண்கள் 5, 14, 23. ராசியான நிறம் பச்சை. அனுகூலமான திசைகள் வடமேற்கு. கடமை உணர்ச்சி தவறாத கடகராசி நேர்களே, இன்னைக்கு காலையிலேருந்து உங்களுக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பிக்குது. உங்களோட சந்திரனுடைய ராசியாகவே நீங்கள் வர்றதுனால உங்களுடைய சொந்த அதிபதி சந்திரன் தான். அப்போ அவன் வந்து அஷ்டமத்தில் போயிருக்கிறது உங்களுக்கு கூடுதல் பலஹீனத்தை கொடுக்கும். எல்லா விஷயத்துலேயும் கூடுதல் ஜாக்கிரதை, கூடுதல் எச்சரிக்கை, புது முயற்சிகளை தவிர்க்கவும். புதிய விஷயத்தை முடிஞ்ச அளவுக்கு தள்ளி போடுறது நல்லது. முக்கியமான விஷயத்தையெல்லாம் இன்றைக்கி முடிவு எடுக்க வேண்டாம், நாளைக்கும் எடுக்க வேண்டாம், நாளான்னைக்கு பார்த்துக்கலாம். இன்றைய நாள் பொறுமையாக இருந்து நிதானமாக இருந்து உங்களுடைய அன்றாட வேலைகளை மட்டும் செஞ்சிட்ருக்கக்கூடிய நாள். இன்றைக்கி நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் கருமாரியம்மன். அனுகூலமான எண்கள் 2, 11, 20. ராசியான நிறம் வெள்ளை. அனுகூலமான திசைகள் வடக்கு. சீரிய தலைமை பண்புகளை கொண்ட சிம்ம ராசி நேயர்களே, ராசிநாதன் நீச்சம். ராசிக்கு 6ஆம் இடத்துல 2 கிரகங்கள். பூர்வ புண்ணியாதிபதி 6ஆம் இடத்துல, பாக்கியாதிபதி 3ஆம் இடத்துல, நீச்சம் பெற்ற ராசிநாதன் கூட அவ்வளோ சிறப்பான டைம் கிடையாது. இருந்தாலும் உங்களுக்கு தொழில் விஷயங்கள் நல்லா போயிட்டுருக்கு. ஏன்னு கேட்டால் உங்களுடைய தொழில் ஸ்தானத்தை தொழில் ஸ்தானாதிபதி பார்க்குறாரு.
அது மட்டும் இல்லாமல் மூன்றாம் இடத்துல மூன்று கிரகங்கள். முயற்சி நிறைய முயற்சிகள் எடுப்பீங்க, ஆனால் அந்த முயற்சிகள்லாம் சக்ஸஸ் ஆகுமான்னு கேட்டால் 50-50 தான் சொல்ல முடியும். அப்படி ஒரு காலகட்டம். நான்காம் இடத்துல நீ ஒரு கேது. கேது வந்துட்டு மன பிரச்சனைகளை எப்பயுமே அதிகமாக்குவாருங்க. நான்காம் இடத்துல கேது இருக்கிறது ஒரு பெரிய தோஷம், அது இருக்கக்கூடாது. ஏன்னு கேட்டால் மனசளவில் நிறைய பிரச்சனைகளை கொடுப்பார். அந்த மாதிரி நான்கில் கேது இருக்கவங்க தான் முடிஞ்சளவுக்கு பைத்தியம் முடிக்கிறது, சூசைட் பண்ணிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம். அப்போ அந்த மாதிரி கேது உங்களுக்கு நான்காம் இடத்துல இருக்கும்போது உடனே சார் நாங்களும் அப்படி ஆகிடுமா அப்படிலாம் கிடையாதுங்க. கொஞ்சம் தேவையற்ற குழப்பங்கள் இருக்கும். ஏன்னா கோச்சாரத்தில் இருக்கிற கேது அவ்வளோ பெரிய கெடுதலெலாம் பண்ண மாட்டார். கொஞ்சம் குழப்பங்கள் அதிகரிக்கும், கொஞ்சம் மனக்குழப்பங்கள் அதிகரிக்கும். இருந்தாலும் இந்த இன்னொரு 7 நாள் ஐபிசி முடிய போகுது, இன்னொரு 6 நாள் ஐபிசி முடிய போகுது, அவ்வளோதான். அதுக்கப்புறம் உங்களுடைய ராசிநாதன் நல்ல பலமாயிடுவார். அதுக்கப்புறம் கேதுவோட இந்த அமைப்பு உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள்லாம் கொடுக்காது. ஸோ கவலைப்பட வேண்டிய ஒரு நாள் இல்லை. இன்றைய நாள் கொஞ்சம் நிதானமாக இருந்தீங்கன்னா போதும். புது முயற்சிகளை தவிர்த்துருங்க. ஐபிசிக்கு மேலே புதுசு எதுனாலும் பண்ணிக்கங்க. குரு பயிற்சி வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக. உங்களுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா ஐபிசி முடியும் போது கரெக்டாக குரு பயிற்சியும் வருது, சரிங்களா? அதனால் ஐபிசி முடிச்சு கார்த்திகையில் குரு பயிற்சியும் வருது, உங்கள் ராசிநாதன் வெளியே போகிறாரு. ஸோ இருக்கிறதுலையே பெஸ்ட்டு இன்னொரு ஒரு வாரம் பொறுமையாக இருந்து சூப்பரான பலன் அனுபவிக்க போகிறது சிம்மராசி தான். ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. நீங்கள் வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் சூரிய பகவான் மற்றும் சிவபெருமான். அனுகூலமான எண்கள் 1, 10, 55. ராசியான நிறம் சிகப்பு. அனுகூலமான திசை கிழக்கு. கண்ணியமிக்க கன்னி ராசி நேயர்களே, உங்கள் ராசிநாதன் புதன் ரெண்டாம் இடமான தனஸ்தானத்தில், கூடவே விரையாதிபதி மற்றும் முயற்சி ஸ்தானாதிபதி இருக்காங்க. ஸோ நிறைய செலவினங்கள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம். ஏதாவது சுபகாரியங்கள், வீடு கட்டுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கன்னி ராசி நேயர்கள் பண்ண வேண்டியதான். நிச்சயம் பண்ணுறது இதெல்லாம் குரு பெயர்ச்சிக்கு முன்னாடி பண்ணிக்கோங்க. குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் உங்களால் பண்ண முடியாது, பண்ணாலும் சிறப்பாக இருக்காது. குரு பெயர்ச்சிக்கு முன்னாடி பண்ணிக்கோங்க. இன்னும் அதிகபட்சம் ஒரு 10 நாள் இருக்குது. 10 நாள் கூட இல்லை, இன்னும் ஒரு 9 நாள் இருக்குது, சீக்கிரமாக பண்ணிக்கோங்க. உங்களுடைய ராசிக்கு 7 குரியவன் 5 நல்ல அமைப்பு தான். அதே மாதிரி ராசிக்கு சுகஸ்தானாதிபதி 5ஆம் இடத்துல. ஸோ குழந்தைகள் விஷயத்தில் உங்களுடைய தாயாரின் ஆரோக்கியம், உங்களுடைய மனநிலை எல்லாமே நல்லா தான் இருக்குது. 3ல் கேது முயற்சிகள் அதுக்கு ஏற்படுற தடையை முடித்து கொடுத்துருவார். ஸோ முயற்சிகள் ஓரளவுக்கு தடை இல்லாமல் போகும். அஷ்டமஸ்தானத்தை அஷ்டமாதிபதி பார்க்குறாரு. ஆயுள் வலுத்தாலும் கூட தேவையற்ற எதிர்பாராத இடங்கள்லேருந்து திடீர் திடீர் பிரச்சனைகள் அவ்வப்போது தலை தூக்கி உங்களை டென்ஷன் ஆகும். உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல ராகு. 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு தேவையற்ற மனக்குழப்பங்களை கெட்ட பேர் அப்பப்போ உண்டாக்கிடுவார். உங்கள் பேர் டேமேஜ் ஆகிற மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் வரலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வார்த்தையெல்லாம் பார்த்து நிதானமாக பேசுங்க, யார்கிட்ட பேசினாலும். உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்த சுக்கிரன் நாளிலிருந்து பார்க்குறாரு. ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுற கன்னி ராசி நேயர்களுக்கு சிறப்பான அமைப்பு, நல்லாயிருக்கும். மொத்தத்தில் கன்னிக்கு நல்ல நாள் தான். வணங்க வேண்டிய தெய்வம் வராக பெருமாள். அனுகூலமான எண்கள் 5, 14 மற்றும் 23. ராசியான நிறம் பச்சை. அனுகூலமான திசைகள் வடகிழக்கு. துல்லியமான தர்ம சிந்தனை கொண்ட துளாராசி நேயர்களே, துலாத்தில் 3 கிரகம் இருக்குது. இன்னொரு 7 நாள் 8 நாள் பொறுத்துங்க, இந்த 3 கிரகத்தில் 1 வெளியே போயிடும். அப்போ என்னாகும், பிரச்சனைகள் குறையும். ராசியில் 3 கிரகங்கள் இருக்குது, அதில் 2 நெருப்பு கிரகம். அப்போ என்னாகும், உங்களுக்கு கண் எரிச்சல், கண் வந்து பொங்குறது, கண் பூளை, இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே வந்துக்கிட்டு தான் இருக்கும். கண்ணில் வந்துட்டு எரிச்சல், இந்த மாதிரி கண் சம்மந்தப்பட்ட வியாதிகள் வரலாம், எச்சரிக்கை தேவை. துலாத்துக்கு உங்களுடைய ராசிக்கு லாபாதிபதி நீஜம் அடைஞ்சிருக்காருங்க. இந்த டைமில் என்னாகும், சேவிங்ஸ் கரையும், உங்களுக்கு சேர்த்து வச்சுருக்கிற பணம் கரைஞ்சி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த டைமில் பெரிய பர்ச்சேஸ்லாம் எதுவும் பண்ணாதீங்க. ஏன்னா இந்த டைமில் போகிற சேவிங்ஸ் திரும்பி வராது. இந்த டைமில் நகை வாங்கிறது, இந்த டைமில் வீடு கார் எதாவது வாங்குறது இதெல்லாம் இப்போதைக்கு பண்ணாதீங்க. பண்ணிங்கன்னா அதனால் பெருசாக பலன் இல்லாமல் போயிடும். ராசிக்கு 10க்குரியவன் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துலேருந்து உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தை போய் தொழில் மூலமாக இன்றைக்கி லாபம் நல்லாயிருக்கும், எந்த குறையும் கிடையாது. பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சந்திரன், சிறப்பான அமைப்பு, நல்ல அமைப்பு. குழந்தைகளால் நல்ல அனுகூலமான பலன் உங்களுக்கு உண்டு. குழந்தைகள் ஆரோக்கியம் மற்றும் அவங்களுடைய கல்வி நிலையம் மேம்படும். 2ஆம் இடத்துல கேது. குடும்ப உறுப்பினர்கள்ட்ட தேவையற்ற வாக்குவாதத்தை தவிர்த்துருங்க. முடிஞ்ச அளவுக்கு குடும்ப உறுப்பினர்கள்கிட்ட அனுசரித்து போக பாருங்கள், அது உங்களுக்கு நல்ல ஒரு இதை கொடுக்கும். மொத்தத்தில் நல்ல அனுகூலமான நாள் தான் துளாராசி நேயர்களுக்கு. முயற்சி ஸ்தானாதிபதி 4ஆம் இடத்துல, சுகஸ்தானத்தில் கூடவே சுகஸ்தானாதிபதி. ஸோ ஆரோக்கிய விஷயமும் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். முயற்சி ஸ்தானத்தில் ராசிநாதன், செய்கிற முயற்சிகள் யாவும் வெற்றி அடையும். பாக்கியஸ்தானத்துக்கு உங்கள் ராசிநாதன் பார்வை இருக்குது, அதனால் பெண் தெய்வ வழிபாடு இன்றைக்கி உங்களுக்கு நல்ல சிறப்பான லாபத்தையும் பலன்களையும் கொடுக்கும். மொத்தத்தில் நல்ல அனுகூலமான நாள் தான்.
துலாராசி நேயர்களுக்கு நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி நரசிம்மர். அனுகூலமான எண்கள் 5, 14, 23. ராசியான நேரம் வெள்ளை. அனுகூலமான திசைகள் வடமேற்கு. வீரியம் மிக்க விருச்சிக ராசி நேயர்களே, ராசிநாதன் 12 இடமான விரயஸ்தானத்தில், கூடவே லாபாதிபதியும் தொழில் ஸ்தானாதிபதியும். தொழில் மற்றும் வியாபாரம் சம்பந்தப்பட்ட செலவினங்கள் நிறைய இருக்கக்கூடிய காலகட்டம். உங்கள் ராசிநாதனே உங்களுடைய 6க்குரியவனாகவும் வர்றாரு. 6 இடத்தை பார்க்குறாரு. அரசாங்க உத்தியோகம், மக்கள் சேவை, போக்குவரத்து இந்த மாதிரி ஃபீல்டில் இருக்கவங்களுக்கு நல்ல அனுகூலமான நாள்கள். உங்களுடைய ராசிக்கு 2 இடத்துல சுக்கிரன். குடும்ப உறுப்பினர்கள்கிட்ட நல்ல அந்யோன்யம் இருக்கும். மனைவி சம்பந்தப்பட்ட குடும்ப உறுப்பினர்கள் அல்லது மனைவியுடைய குடும்பம் அல்லது உங்கள் குடும்பத்து கூட மனைவியின் உறவு, இது எல்லாமே நல்லா மேம்படுங்க. நல்ல நாள் உங்களுக்கு. உங்களுடைய ராசிக்கு தன பூர்வ புண்ணியாதிபதி 3 இடத்துல. பணம் சம்பந்தமான முயற்சிகளை எடுக்கிறவங்களுக்கு இன்றைக்கி பணம் கிடைக்கும், முயற்சிகள் வெற்றியடையும். குழந்தைகள் விஷயத்தில் நீங்கள் செய்கிற முயற்சிகள் யாவும் நற்பலன்களை கொடுக்கும். ராசிக்கு அட்டமாதிபதி 6 இடத்தை பார்க்குறாரு. யார்கிட்டையும் போய் வம்பு வழக்கு, இந்த கேஸ் போடுறது, டாக்குமெண்ட் ஃபைல் பண்ணுறது, இதெல்லாம் இந்த காலத்தில் பண்ணாதீங்க, பிரச்சனையில் போய் சிக்கிடுவீங்க. இந்த விருச்சிகராசி நேயர்களுக்கு இன்றைய காலகட்டம் கொஞ்சம் சுமாராக இருக்க வேண்டிய நாள். நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆனாலும் பாக்கியாதிபதி நல்லா வலுவாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து பாக்கியஸ்தானம் வலுவடையுது. அதனால் ஓரளவுக்கு பிரச்சனை இல்லை. உங்களுடைய ராசிக்கு 10 இடத்தை சந்திரன் பார்க்குறாரு. இதுவும் நல்ல அமைப்பு தான். தொழில் சூப்பராக இருக்கும். மொத்தத்தில் நல்ல நாள். செலவினங்களை தவிர்த்து, கொஞ்சம் தேவையற்ற சண்டை சச்சரவுகளை தவிர்த்திங்கன்னா நல்ல நாள். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் சிக்கல் சிங்காரவேலன். அனுகூலமான எண்கள் 9, 18, 27. ராசியான நிறம் சிகப்பு. அனுகூலமான திசைகள் தென்கிழக்கு. தன்னலம் இல்லாத தனுசு ராசி நேயர்களே, ராசிநாதன் உங்களுடைய ராசிக்கு 2 இடமான தனஸ்தானத்தில். தனஸ்தானம் வலுவடையுது, பொருளாதாரம் விருத்தியாகும். முயற்சி ஸ்தானாதிபதி தனஸ்தானத்தில். பொருளாதாரத்துக்காக புது முயற்சிகளை நீங்கள் எடுப்பீங்க, அதுவும் சக்ஸஸை கொடுக்கும். சுகஸ்தானாதிபதி 3 இடத்துல. கொஞ்சம் தேவையற்ற மனக்குழப்பங்கள், அலைச்சல்கள் வந்து வந்து போகும், பரவாயில்ல, தவறு கிடையாது. 3 இடத்துல அட்டமாதிபதி. முயற்சிகள் சற்று தடைபட்டாலும் இறுதியில் நல்ல சுபமான ஒரு முயற்சிகளாகவே இருக்கும். பாக்கியாதிபதி நீச்சம். தெய்வ அனுகூலம் கொஞ்சம் குறைவாக இருக்கக்கூடிய காலகட்டம், இருந்தாலும் பரவாயில்ல. உங்களுடைய ராசிக்கு சூரியன் ஆல்ரெடி விசாக நட்சத்திரத்துக்கு வந்துட்டார். விசாக நட்சத்திர காலில் சூரியன் வந்துட்டாவே ஓரளவுக்கு நல்ல ஒரு அனுகூலமான ஒரு அமைப்பாகவே நீங்கள் அதை பார்க்கலாம். மொத்தத்தில் நல்ல அனுகூலமான நாள். தனுசிற்கு லாபஸ்தானம் வலுவாக இருக்குது. லாபத்தில் 3 கிரகங்கள், சிறப்பான அமைப்பு. நீச்சம் பெற்ற சூரியனாகவே இருந்தாலும் கூட பொருளாதார ரீதியாக நிச்சயமாக அவர் லாபத்தை கொடுக்க தான் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பொருளாதாரம் குறைவில்லாமல் போயிட்டுருக்கும், எந்த கவலையும் வேண்டாம். தனுசு ராசி நேயர்கள், தந்தையாரின் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. உங்களுடைய முட்டி, முழங்கால், சதை, தசைப்பிடிப்பு, சுளுக்கு, இந்த மாதிரி விஷயங்களில் சின்ன சின்ன உபாதைகள் வரலாம். நல்ல அனுகூலமான நாள். வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான், நந்திகேஸ்வரர். அனுகூலமான திசை கிழக்கு மற்றும் ஈசான்ய திசை. அனுகூலமான எண்கள் 3, 12. ராசியான நிறம் மஞ்சள். மகத்தான மகர ராசி நேயர்களே, ராசிநாதன் ராசியிலேயே, விரயாதிபதி ராசியிலேயே, தனாதிபதி ராசியிலேயே, முயற்சி ஸ்தானாதிபதி ராசியிலேயே இருக்காங்க. ராசியில் இருந்து சந்திரன் இன்னைக்கு காலையில் தான் 2 இடமான தனஸ்தானத்துக்கு போகிறார். 7க்குரியவன் 2 இடத்துக்கு போயிட்டாருங்க. நல்ல அமைப்பு தான். மனைவி அல்லது கணவன் மூலமாக பொருளாதாரம் விருத்தி அடையும். ரொம்ப கன்ஃபியூசிங்கான டைமாக தான் இருக்கும். அது இப்போ அப்படி தான் இருக்குது. கொஞ்ச நாளாகவே நிறைய குழப்பங்கள், நிறைய சிக்கல்கள், நிறைய விஷயங்களை போட்டு யோசிச்சுட்ருக்கிற ஒரு அமைப்பு. எப்பவுமே மகராசிக்காரங்க எப்படி தெரியுமா, ரொம்பலாம் யோசிக்க மாட்டீங்க. என்னன்னா என்ன, அவ்வளோதான். எஸ்ஆர்எஸ் நோன்னா நோ, அவ்வளோதான், அந்த மாதிரி. ஆனால் இப்போ உங்கள் கெப்பாசிட்டிக்கு நிறைய யோசிக்கிற மாதிரி இருக்கும். என்னடா பண்ணுறது, இப்படி பண்ணலாமா, அப்படி பண்ணலாமான்ற மாதிரி. ஸோ யோசனைகளை முடிஞ்ச அளவுக்கு இப்போதைக்கு முடிவுகள் எடுக்காதீங்க. யோசனை யோசிச்சுட்டே இருங்க, முடிவு எடுக்காதீங்க. குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் பார்த்துக்கலாம். ராசிக்கு பாக்கியாதிபதி 10 இடத்துல. 10க்குரியவன் வெறே ஸ்தானத்தில். ஸோ தொழில் விஷயமாக கொஞ்சம் வெளியூர் பயணம், அதனால் கொஞ்சம் செலவு, இதெல்லாம் நடக்கலாம். லாபத்தில் கேது ஓகே, ஓரளவுக்கு லாபத்தை கொடுப்பாரு கேது பகவான். பெரிய பிரச்சனைகள் எதையும் கொண்டு வர மாட்டார். உங்களுடைய ராசிக்கு 7க்குரியவன் 2 இடத்துல. மனைவி அல்லது கணவன் உறவு நல்லா சுமூகமாக இருக்கும். அவங்க உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் கூட நல்லா பழகுவாங்க. இன்றைக்கி நீங்கள் சொல்கிற வார்த்தைகள் நல்ல மரியாதையாக எடுபடும். நல்ல அனுகூலமான நாள். கொஞ்சோண்டு தேவையற்ற சிந்தனைகளையும் தேவையற்ற செலவினங்களையும் தவிர்த்துட்டிங்கன்னா சிறப்பாகவே இருக்கும். தொழில் விஷயத்தில் புது முயற்சிகளை இப்போதைக்கு எடுக்க வேண்டாம்.
நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர். அனுகூலமான எண்கள் 8, 17, 26. ராசியான நிறம் கருப்பு. அனுகூலமான திசைகள் தென்மேற்கு. குணக்குன்றாக திகழும் கும்பராசி நேயர்களே, ராசிநாதன் ராசிக்கு விரயத்தில், லாபாதிபதி விரயத்தில், தனாதிபதி விரயத்தில். ஸோ ஹெல்த்து அப்புறம் மணி பிரச்சனை, பண செலவுகள், தேவையற்ற செலவுகள், ஆரோக்கிய பிரச்சனை, இதெல்லாம் உங்களுக்கு இப்போ இருக்கும். கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலகட்டம் தான். ஆறுக்குரியவன் ராசியில் ஏதாவது ஒரு நோய் பிரச்சனைகள் வரலாம். ஸோ கொஞ்சம் நோய் விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருங்க. ஏதாவது உடம்பு சரியில்லாமல் போச்சுன்னா உடனே போய் டாக்டரை பாருங்கள். குறிப்பாக சளி, நீர் சம்மந்தப்பட்ட நோய்கள், யூரின் பிரச்சனை, கிட்னி இன்ஃபெக்ஷனு, இந்த மாதிரியான பிரச்சனைகள். பெண்களாக இருந்தாக்க பீரியட்ஸ் ப்ராப்ளம், இந்த மாதிரி எதெல்லாம் வந்துட்டு நீர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளோ அதெல்லாம். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டம். உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானத்துக்கு முயற்சி ஸ்தானாதிபதியின் பார்வை இருக்குது. நல்ல அனுகூலம், செய்யும் முயற்சிகள் யாவும் வெற்றியடையும். உங்களுடைய ராசிக்கு ஏழுக்குரியவன் நீச்சம். மனைவி கணவன் ஆரோக்கிய நிலைகளில் எச்சரிக்கை தேவை. அவங்கள விட்டு கொஞ்சம் விலகி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருப்பு. ஏதாவது ஒரு காரணம், ஒர்க்கோ இல்லை ஏதாவது ஒரு பர்சனல் காரணங்களுக்காக விலகி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் கவலை வேண்டாம், விலகி இருந்தாலும் தவறு கிடையாது. உங்களுடைய ராசிக்கு அஷ்டமாதிபதி 9வது இடத்துல, தந்தையின் அனுகூலம், ஆரோக்கியம் கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். அப்போ ஏதாவது பிரச்சனை கிச்சனை வரலாம், கொஞ்சம் எச்சரிக்கை தேவை. மொத்தத்தில் உங்களுடைய ராசிக்கு ஒரு சுமாரான நாள் தான். நீங்கள் வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் ஆஞ்சநேயர் மற்றும் தர்மசாஸ்தா. அனுகூலமான எண்கள் 8, 17, 26. ராசியான நிறம் கருப்பு. அனுகூலமான திசைகள் தென்மேற்கு. மக்களை கவரும் மீனராசி நேயர்களே, ராசிக்கு விரயஸ்தானத்தில் சந்திரன். கொஞ்சம் செலவினங்கள் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வீண் அலைச்சல்களும் ஏற்படலாம். உங்களுடைய ராசிக்கு நல்ல சிறப்பான அனுகூலமான நாளாக தான் இருக்குது. எல்லாமே நல்லா இருக்குது. பொருளாதாரம், லாபம், தானம், உங்களோட கையில் பண வரவு, உங்களுடைய இஷ்ட தெய்வம், தந்தையாரின் அனுகூலம், எல்லாமே நல்லா தான் இருக்குது. நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னென்னா, மக்கள் சேவை, அரசாங்கம், போக்குவரத்து, இந்த மாதிரி பப்ளிக் செக்டாரில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் அலைச்சலும் கொஞ்சம் வீண் பிரச்சனைகளும் ஏற்படும் காலம். ஏன்னா ஆறுக்குரியவன் நீச்சம் அடைஞ்சிருக்கான். கூடவே நெருப்பு கிரகமான செவ்வாய், காயங்களுக்கான இந்த பப்ளிக் செக்டாரில் வேலை செய்கிறவங்க, போக்குவரத்தில் இருக்கிறவங்களாம் கொஞ்சம் உடம்பு கைகளில் பத்திரமாக பார்த்துங்க. உங்களுடைய ராசிக்கு 7 மற்றும் 4 இடத்துக்குரியவன் சுக மற்றும் களத்திர ஸ்தானாதிபதி புதன். உங்களுடைய ராசிக்கு அஷ்டமத்தில் இருக்காருங்க. ஸோ கொஞ்சம் அலைச்சல் ஜாஸ்தியாகலாம். நல்லா நிம்மதியாக நேரத்துக்கு தூக்கம் தூங்க முடியாது. ரொம்ப நேரம் கழித்து எந்திரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மனைவி இல்லை கணவன் விட்டு பிரிஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அல்லது அவங்க கூட நல்ல சுமூகமான உறவு இல்லாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் இப்போதைக்கு கவலைப்படாதீங்க, கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்கன்னா போதும். ராசிக்கு அட்டமாதிபதி 10வது இடத்துல, தொழிலையும் கொஞ்சம் அவ்வப்போது தேவையற்ற பிரச்சனைகள், வம்பு, வழக்கு, வாக்குவாதம் இதெல்லாம் வரலாம். பெரிய அளவு அனுகூலமான முயற்சி முடிவுகள் எடுக்க முடியாத அளவுக்கு இருக்கலாம். கவலைப்படாதீங்க, குரு பயிற்சி அதெல்லாம் வந்துட்டு சரி பண்ணிவிடும். 9வது இடத்துக்கு ஏதோ தேவையற்ற பிரச்சனைகளை தவிர்த்து கொடுத்துருவார். உங்களுடைய சர்வீஸ் செக்டார், அரசாங்க பணிகளில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தீங்கன்னாக்க கெட்ட பேர் தவிர்த்தலாம், இல்லைன்னா கெட்ட பேர் வந்துடும். கொஞ்சம் அலைச்சல் ஜாஸ்தி இருக்கும், அவ்வளோதான். மற்றபடி வேறு ஒன்றும் பெரிய பிரச்சனைன்னு சொல்கிற அளவுக்கு எதுவுமே இல்லை. விநாயகர் வழிபாடு உங்களுக்கு சிறப்பான பலனை கொடுக்கும். தொழில், வருமானம், ஆரோக்கியம், குழந்தைகள், இப்படி எல்லாமே சூப்பராக இருக்குது. நீங்கள் இன்றைக்கி வணங்க வேண்டியதையும் விநாயகர் மற்றும் பிரதோஷ சிவபெருமான். அனுகூலமான எண்கள் 3, 12, 21. ராசியான நிறம் மஞ்சள். அனுகூலமான திசைகள் வடகிழக்கு. நேர்களே, நம்ம மகாவராய் ஜோசப்பீடத்தின் சார்பாக ரெகுலர் கிளாஸஸ் நடந்துகிட்ருக்கு. ஜாமக்கோல் மற்றும் இந்த வாட்ஸ்அப் முறையில் வந்துட்டு ஜோதிட அடிப்படை பயிற்சி, ஜோதிட அட்வான்ஸ்டு ஆஸ்ட்ராலஜி, அதாவது உயர்நிலை ஜோதிட பயிற்சி வகுப்புகள்லாம் நடந்துகிட்ருக்கு. அது போக நட்சத்திர அடிப்படையில் பரிகாரங்கள் மற்றும் பலன்கள் சொல்வது எப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வாழ்வியல் நட்சத்திர பரிகார பயிற்சி வகுப்பும் நடந்துகிட்ருக்கு. எல்லாமே ரொம்ப சூப்பராக டிசைன் பண்ணி வச்சுருக்கோம். அருமையான வகுப்புகள், நல்ல அற்புதமான விஷயங்கள் கற்றுக்கிட்டு பலன் பெறுங்க நேயர்களே. இதை பற்றி என்ன டவுட்னாலும் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி கேளுங்கள். நாங்கள் உங்களுடைய டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணுறோம். மீண்டும் நாளை ராசி பலன் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரும் சந்திக்கும் வரை இறைவன் உங்களுக்கு எல்லா நலங்களையும் வளங்களையும் வள்ளி தரட்டும் என்று கூறி வாழ்த்தி வணங்கி விடைபெறுவது உங்கள் வராகி ஜோதிடர் ஜாமக்கோல் வித்தகன் ஹரிசுதன். நன்றி நேயர்களே, வணக்கம்.